வந்தே மாதரம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்நன்னாளிலே நம் தேச தந்தையாம் காந்தியடிகளின் சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். என் முதற்கண் வணக்கத்தை முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ கண்மணி செல்வங்களுக்கு சமர்ப்பித்துவிட்டு, உங்கள் அனைவரையும் சுதந்திர போராட்டத்திற்கு முந்தைய காலகட்டத்திற்குள் அழைத்து செல்கின்றேன். வாருங்கள் நண்பர்களே, தேச தந்தை என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய தலைவர்களில் எப்போதும் முதலாவது நம் நினைவில் நிற்பவர் மகாத்மா காந்தி. அஹிம்சை மற்றும் சத்தியாகிரக வழிகளை பின்பற்றி நம் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்ததால் அவ்விரு கொள்கைகளுக்காக உலக பிரசித்தி பெற்றவர் நம் மகாத்மா காந்தியடிகள். காந்திய கொள்கைகளில் முதலாவது வளர்ச்சி திட்டமாக கிராமப்புற வளர்ச்சி திட்டம் தான் முன்வைக்கப்பட்டது. கிராமப்புற வளர்ச்சி தான் இந்தியாவின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு என்றார் காந்தி. அதுவே ராட்டை கதர் ஆடை புரட்சிக்கு வித்திட்டது. இரண்டாவதாக சிறந்த தாய்வழி கல்வி. சிறந்த தாய்வழி கல்வி மூலம் குழந்தைகளின் ஆக சிறந்த பண்புகளை வெளிக்கொண்டு வர முடியும். அதனை பெற்றோர் மற்றும் ஆசிரியரே முன்னெடுக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். மூன்றாவதாக காந்திய சிந்தனைகளில் முக்கிய கோட்பாடுகளாக கைத்தொழில் பயிற்சிகள் மூலம் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். பெரும் புத்தகங்களும் பாடங்களும் முழுமையான கல்வி ஆகாது. கல்வி அகிம்சையை பொதுவுடைமையை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். சமூக ஒற்றுமை போதிப்பதாக இருக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். சமத்துவம், அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம் பற்றி அயராது விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். காந்தி தீண்டாமையை எதிர்த்தார். அனைத்து மத ஒற்றுமைக்கும் பாடுபட்டார். விவசாயிகள் மேம்பாடு, பெண்கள் மேம்பாடு, வர்த்தக மேம்பாடு என அனைத்து சாரால் மேம்பாட்டிற்காக போராடினார் நம் அண்ணன் காந்தி. காந்தி ஜெயந்தி அன்று ராஜ்காட் மரியாதை. இந்திய பிரதமர், குடியரசுத் தலைவர் ஆகியோர் காந்தி ஜெயந்தி அன்று ராஜ்காட், அதாவது அவரது சமாதி சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் தேச பக்தர்கள் காந்திக்கு விருதமான பாடலை பாடி மரியாதை செலுத்துவர். இந்நாளிலே நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி, இன்றும் நாம் நம் வாழ்வில் காந்தியடிகளின் தத்துவத்தை நினைவுகூர்வோம், போற்றுவோம். எந்த பாரபட்சமும் இன்றி அனைத்து சாதாரண மக்களையும் மரியாதையுடனும் சமத்துவத்துடனும் நடத்துவோம். மோசமான நிலையிலும் வன்முறைக்கு இணங்காமல் அகிம்சை வழியில் அமைதியான வாழ்க்கையை நடத்துவோம். இதுவே நாம் காந்தியடிகளுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டாகும். காந்திய சிந்தனைகள். ஜெய் ஹிந்த். நன்றி.